யூடியூப் சேனலில் பார்த்தா அன்னைக்கு தம்ப்நெயில் ஃபுல்லாக அவ்வளவு வக்ரம் நிரம்பிய ஒரு புறணிகளாக வதந்திகளாக இருக்குது. ப்ரைவேட் பார்ட்ஸில் காயன் ஒருத்தன் எழுதுறான், காண்டமாக இருந்த பள்ளின்னு எழுதுறான், இவனோட பொண்ணும் இவனோட சொந்தக்கார அரிசிக்கு 5% வரி வச்சிருக்காங்க. அது ஒரு நேஷனல் கவுன்சில், அதில் நிதியமைச்சரும் இருப்பார். ஆனால் முடிவுகளை எடுக்கிறது ஒன்றிய அரசு தான். இது உலகத்துக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம். பெட்ரோலுக்கு 250%, டீசலுக்கு 900% வரியை உயர்த்தியிருக்கிறது பாஜக அரசு. அந்த அண்ணாமலை வெட்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு போராடுறானா, நீயும் சேர்ந்துட்டு போராடுறியா சினிமா தேவை இல்லை இது தேவையற்ற செயல்னு கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லுங்க. காங்கிரஸ் இந்த நிலைமையில் இருக்குன்னா உன்னை மாதிரி ஆளுகனால தான். ராகுல் காந்தி ஏன் தலையில் அடிச்சுக்கிறாரு, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு அடிச்சுக்கிறாருன்னா உன்னை மாதிரி ஆளுகனால தான். அவருடைய அப்பா கோவா தேர்தலுக்கு பொறுப்பாளர், தேர்தலில் நக்கிட்டு போகுது காங்கிரஸுக்கு. இவர் என்ன ட்வீட் போட்டார், ஒரு கவுண்டரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா, தேவரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா, பறையரை பல்லரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா, அதையும் பார்ப்பனரை மட்டுமே கூப்பிட்டு பூஜை பண்ணுறோம். இதை வைத்திருப்பதே பார்ப்பனர் என்கிற சாதி சம்பாதிப்பதற்காக இருக்கிற ஒரு முறை. உங்களுக்கு அது சந்தேகமாக கூட இருக்கும், நாய்க்குட்டினே நம்பி வளர்க்கலாம். அது வளர்ந்து நிறையாகி ஊழிட்டதுக்கு அப்புறமும் அது நாய்க்குட்டி தானே பிடிவாதம் பிடிக்கிறதுக்குல்ல. இது அதிமுக ஆதரவாளர்களால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு விஷயம். திமுக பாஜக கூட்டணி அமையும், காங்கிரஸ் கூட எடப்பாடி பேசுறாங்கலாம் சொல்றாங்க. இதே கேள்வி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பல வருஷமா, போதாமே. அப்ப என்ன இதை சொல்வதற்குனே இங்க ஆள் இருக்காங்க. இவங்களுக்கு தேவை திமுகவிற்கு எதிராக எவனையாவது கொண்டாந்து நிப்பாட்டி அவனை பூதாகரமா பேசிக்கொண்டே இருப்பது. எந்த அளவு இவர்கள் வெட்கம் கெட்டு போவார்கள். நான் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் டான் அசோக் அவர்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கு சாட்சியாக இரண்டு சம்பவங்கள். ஒன்று அதிமுக அலுவலகத்தில் நடந்த வன்முறை சம்பவம், இன்னொன்று கள்ளக்குறிச்சி பகுதியில் சின்னசேலம் பகுதியில் நடந்த சம்பவம். இதுவே சாட்சி அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க திமுக அரசை கண்டித்து, சொத்து வரி உயர்வுலேருந்து மின்கட்டண உயர்வு வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அண்ணாமலையும் மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல எடப்பாடிக்கு ஒரு வெட்கமானம்னு ஏதாவது ஒன்று வேணும். இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த கலவரத்தை சொன்னால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவன் ஆஃபீஸில் நடந்த விஷயத்தை வந்து கலவரம், அதாவது அவன் ஆட்கள் பண்ணதையே கலவரம், நீ எப்படி அடக்க எங்களை, நீ எப்படி அடக்காமல் போச்சுன்னு கேட்பது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இதே கேள்வி இன்னொரு சேனலில் கேட்கப்பட்ட போது, ஏன் நீங்கள் போலீஸ் முன்னாடி எடுக்க, இன்னும் ஒரு சமூக ஆர்வலர்லாம் ஒருபடி மேலே போய் கேள்வி கேட்டிருக்காரு. பத்ரிசேஷ் அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே நான் நிப்பாட்ட வேண்டியது அரசின் கடமை இல்லையா, ஓபிஎஸ் நிப்பாட்ட வேண்டியது அரசின் கடமையா, அரசுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா அந்த பொதுக்குழுல கூடியிருந்தவங்க யாரும் இவங்க கிடையாது, அக்யூஸ்டோ இல்லை முன்னாடி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களோ கிடையாது. அது ஒரு கட்சி பொதுக்கூட்டம், அந்த கட்சி ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. நீங்கள் தான் சொல்லுவீங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, இரும்பு மனிதர்களால் உருவாக்கப்பட்டு, இப்போ இரும்பு பெண்மணியால் உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்ட கட்சி. சேலத்து கரும்பு மனிதர் தலைமை, கரும்பு மண்ணின் மனிதர் தலைமை இருக்கிற ஒரு கட்சி. அடக்கத்துக்கு இலக்கணமான ஓபிஎஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை போன்ற ஊடகங்கள் எழுதுனது தான் சொல்கிறேன். அப்போ இவங்கெல்லாம் இருக்கிற கட்சி பொதுக்குழு நல்லா தானே நடக்கும், நல்லா தானே நடந்திருக்கணும். டீசெண்டானவர்கள் இவ்வளோ ஆளுமை மிக்கவர்கள் இருந்தால் அது நல்லா நடக்குன்ற ஒரு எண்ணம் அரசுக்கு இருந்துச்சு. ஆனால் அரசு பாடம் கற்றுக்கொண்டது, இப்போ ஊடகத்தை நம்பக்கூடாது, இவ்வளோ கேவலமானவர்கள் தான் இவர்கள், ரோட்டில் நின்றுக்கிட்டு கல் எறிஞ்சிக்கிட்டு செவன் ஸ்டோன்ஸ் மாதிரி விளையாண்டுட்டுருக்காங்க கல் எறிஞ்சு. அப்போ இவங்களை வந்து இன்னுமே எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த ஒரு விஷயமாக தான். கைது செய்யப்பட்டவங்களாம் இன்றைக்கி புழல் சரியிலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பெலாம் கொடுத்துருக்காரு ஜெயக்குமார். அதெல்லாம் பண்ணுவார் அவர், அதுதான் நீங்கள் எங்களுடைய அமைப்பு செயலாளர் இவர் ஆனந்தூர் பாரதி அவர்களுடைய பேட்டிகளையும் அறிக்கைகளையும் பார்த்தாலே தெரியும். அவர் தான் தெளிவாக ஒரு நாளும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு அது ஒட்டுமொத்தமாக ஒரு வெட்கமானத்தை அடகு வைத்த ஒரு கட்சி தான் அதிமுகன்னு நான் பார்க்குறேன். அதில் வேறு ஒன்றும் சொல்வது. சரி, கள்ளக்குறிச்சி சம்பவம் இல்லை, 4 மணி நேரம் ஒரு வன்முறை சம்பவம் நடக்குது, அந்த பள்ளி அடித்து நொறுக்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே வந்து அதிகாரிகள் அந்த பகுதியில் நடக்கிற அந்த சம்மந்தப்பட்ட போராட்டத்தை கவனத்தில் எடுத்துக்கல,
தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் கள்ளக்குறிச்சி அந்த பகுதிக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. இப்போ கலெக்டரை மாற்றிருக்கிறாங்க, எஸ்பியை மாற்றிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அரசுக்கு கிடைத்த ஒரு பின்னடைவு தானே? இல்லை, நீங்கள் அடிக்க முடியாது. முதல்ல இங்கே கூடினது யாருங்கிறதுக்கான விசாரணை பல்வேறு கட்டங்களாக பல்வேறு கோணங்களில் நடந்துட்டுருக்கு. எண்ணற்ற தகவல்களும் வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாத்தையுமே ஃபெயிலியர்னு பார்க்க முடியாது. இப்போ யாருடைய உயிரும் போகலை அந்த கலவரத்தில். முதல்ல இப்போது எடப்பாடி எப்படி ஒரு தூத்துக்குடி வாழ்வாதார பிரச்சனைக்கு போராட்டம் செய்த மக்களை அந்த அரசு அணுகினதையும், இளைஞர்கள் கூடியோ இல்லை வேறு இயக்கமோ அது என்னவோ இருக்கட்டும், மக்கள் அவங்க அது எப்படி எந்த இயக்கமாக இருக்கட்டும், திட்டமிட்டு செஞ்சுருக்கட்டும், திட்டம் இல்லாமல் செஞ்சுருக்கட்டும், அந்த மக்களை மக்களாக நடத்தியதன் விளைவு தான் கலவரம். அரசு கொஞ்சம் பொறுப்போட நடந்து கொண்டது தான் சரி. கலவரத்தை அடக்குவதை விட மக்களின் பாதுகாப்பு முக்கியங்கிறதையும் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும். இன்றைக்கு எல்லாருமே கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றம் எல்லா இழப்புக்கும் அவர்களிடையே வாங்க சொல்லியிருக்கிறது. நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு. இப்போது எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிற ஒரு சமூகமாக நம்ம மாறிக்கொண்டிருப்பதையும் இது காட்டுது. இது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு படலை. அரசின் கவனக்குறைவு அப்படின்றத எடுத்துக்கலாமா? அது எதுப்படி நீங்கள் இதில் அரசின் கவனக்குறைன்னு வருவீங்க? அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கு. அந்த லெட்டரை நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியல. அந்த லெட்டர் வந்து லெட்டரும் கூட ஒரு சந்தேகத்தில் எல்லாத்தையுமே, அதான் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சந்தேகத்தின் இதுக்குள்ளே கொண்டு போக முடியும். அந்த கலவரம், அந்த கலவரத்தை திட்டமிட்டது, அந்த ஸ்கூலினுடைய ஓனர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரது, தனியார் பள்ளி கூட்டமைப்பு ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டமைப்பு, ஐஐடியில் எத்தனையோ மாணவர்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், எத்தனையோ கல்வி நிலையங்களில் எய்ம்ஸில் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் மர்மமான முறையில். எதற்குமே பொங்காத வாய்மூடி இருக்கிற அண்ணாமலை ஏதோ இது ஒன்று தான் ஒரு கல்வி நிலையத்தில் நடக்கிற ஒரு இந்த பள்ளியில் பார்த்தோம், பிஎஸ்பியில் பார்த்தோம். எதற்குமே வராத பாஜக இதில் முழு முனைப்போடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எப்பயுமே நடக்காத எல்லா பள்ளிகளுக்கும் காலவரையற்ற விடுமுறைங்கிறத உடனே அறிவிக்கிறாங்க, எல்லா பள்ளிகளும் செயல்படுத்துது. அப்போ இது எல்லாமே நான் சொல்கிறேன், நான் எதையுமே வந்து முடிவாக சொல்லலை, நானும் அந்த இடத்துல இல்லை, நீங்களும் இல்லை. எனும்போது அரசு இதை விசாரித்து கொண்டு இருக்கிறது. அதை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. இப்போ சிபிஐக்கு கூட மாற்றக்கூடிய அது நடக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதன் மூலமாக உண்மை வெளிவரும்ன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. மற்றபடி எடுத்த உடனே இந்த ஸ்பெகுலேஷன் இருக்குல்ல, இன்றைக்கி கண்டென்ட் பஞ்சங்கிறது மக்கள்கிட்டே கூட ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு பொண்ணு இறந்த உடனே யூடியூப் சேனலில் பார்த்தா அன்றைக்கி தம்ப்நெயில் ஃபுல்லாக அவ்வளவு வக்ரம் நிரம்பிய ஒரு புறணிகளாக வதந்திகளாக இருக்குது. ப்ரைவேட் பார்ட்ஸில் காயன் ஒருத்தன் எழுதுகிறான், காண்டமாக இருந்த பள்ளின்னு எழுதுறான், இவனோட பொண்ணோ இவனோட சொந்தக்கார பொண்ணோ இப்படி பேசுவானுங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் இன்ஸ்டிகேட் பண்ணுறான். அது இன்ஸ்டிகேட் பண்ணுறது ஏற்கனவே ஒரு கலவரம் திட்டமிடப்பட்டிருந்தாலும் அதில் கொண்டு போய் இளைஞர்களையும் சேர்த்து அந்த 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 பஸ்ஸை கவுக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதாவது அந்த போராட்டம் பண்ணுறோன்னு போய் கலவரமாக மாறிவிட்ட ஒரு மோசமான சூழலை தான் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதுக்கு இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டிகேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் அதையும் கண்டித்திருக்கிறது. இப்போ எந்த ஸ்பெகுலேஷன்னால் இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரம் அடைந்ததோ அதே ஸ்பெகுலேஷனின் அடிப்படையில் என்னை வந்து பதில் சொல்ல சொன்னீங்கன்னா அது தவறாக தான் இருக்குன்றது என்னுடைய. உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிச்சிருக்கிறாங்க. அதை வந்து மாநில அரசின் நிதியமைச்சரும் வந்து ஒப்புக்கொண்ட மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடி மாநில அரசு அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறேன்? இல்லை, இப்போ எடப்பாடி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாருல்ல, அதை சேர்த்து போராட்டம் அறிவிச்சிருக்கிற சொத்து வரி எவ்வளோ உயர்ந்தாலும் சொத்து வரி கட்டுறேன். சொத்து வரி கட்டுறவங்க யார் இது வரைக்கும் இது பற்றி ஒரு சிறு புலம்புலவு கூட, அதாவது சொத்து வரி கட்டுகிறவர்களின் புலம்புலவு கூட சமூக வலைதளங்கள் இல்லை. நேற்று மின்சார விலை உயர்வு, எனக்குமே மின்சார விலை உயர்வு பண்ண உடனே பக்குன்னு இருந்துச்சு. என்னடா நம்ம ஆளுங்களை அப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த விலைப்பட்டியல் எவ்வளோ உயர்ந்திருக்கு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிரடியாக தலையில் கை வைக்கிற மாதிரியான மின் விலை உயர்வு இல்லைங்கிறனால தான் மக்களும் இதை பற்றி பொறுமல. சரி, இதை எதிர்த்து போராட்டம் தெரிவிச்சிருக்க எடப்பாடி, இந்த மாநில அரசு தட்டி கேட்கணும்னு சொல்கிற எடப்பாடி, அவருடைய போராட்டத்தில் இதையும் ஒரு அஜெண்டாவை வச்சுக்க வேண்டியதானே. அரிசிக்கு 5% வரி வச்சிருக்கு. அது ஒரு நேஷனல் கவுன்சில், அதில் நிதியமைச்சரும் இருப்பார். ஆனால் முடிவுகளை எடுக்கிறது ஒன்றிய அரசு தான். இது உலகத்துக்கு ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இந்த மின்சார விலை உயர்வு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இது போல் ஒரு விஷயம் நடந்துச்சு. சொத்து வரி உயர்வும் இதே போல தான். அந்த நிதி கமிஷனில் இந்தியாவிலேயே குறைவான சொத்து வரி தமிழ்நாட்டில் இருக்குது, கண்டிப்பாக வந்து உயர்த்தணுங்கிறதுலாம் ஒன்றிய அரசு. எவனும் நல்லா இருக்கு, நீ நல்லா இருந்தால் கூட உன்னை
நல்லா வாழ விட மாட்டேங்கிறது தான் இன்றைக்கு ஒன்றிய அரசின் மிகப்பெரிய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஒரு அளவுக்கு மேலே அதை வந்து ஒரு குறைஞ்ச அளவிலாவது அதை செய்து அதை சந்திக்க வேண்டிய நிலைமையில் தமிழக அரசு இருக்கும் பொழுது அந்த அரசுடன் கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி கொஞ்சம் கூட வெட்கமானமே இல்லாமல் ஒரு போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தில் அதை சேர்க்காமல் இன்னைக்கு அரிசிக்கு 5% ஜிஎஸ்டி, தயிருக்கு 5% ஜிஎஸ்டிங்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். இந்த இந்த நாட்டில் வைரத்துக்கு 1.5%, அதுவும் இப்போ தான் கூட்டியிருக்காங்க 0.25%, 0.25% 0.25% ஜிஎஸ்டியிலேருந்து 1.50%ன்றது இப்போ வச்சிருக்கிறாங்க. அரிசிக்கு எடுத்தவுடனே 5%ங்கிறது எவ்வளோ கேவலமான ஒரு அரசு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தட்டி கேட்காம, இதை ஒட்டு மொத்தமாக எல்லோருமே தட்டி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்காம எடப்பாடி இதில் அரசியல் செய்வது என்பது ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா இருக்கு. பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ மத்திய அரசின் ஐடி ரைடு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உறவினர்கள் இடங்கள்லாம் ஐடி ரைடு, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் ஐடி ரைடு நடக்குது. குறிப்பாக குட்கா வழக்கு தூசு தட்டப்பட்டு இப்போ வழக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க மாநில அரசுக்கிட்ட, அதெல்லாம் நடக்குதுல்ல? நடக்கும். இது எப்போ நடக்கலை, எடப்பாடி ஆட்சிக்கு வந்தப்பே நடந்துச்சு. இதெல்லாம் எப்படின்னா எங்கள் கிட்ட தான் இருக்குன்னு அப்பப்போ அதிமுகவிற்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது, எங்கள் கையில் தான் இருக்குது பார்த்துக்கன்னு. அதிமுகவின் பிடி தங்கள் கைகளில் இருந்து நழுவாமல் இருப்பதற்கான வழியாக பாஜக அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. இந்த ஊழல் பெருச்சாளிகளுக்கு அவர்களுடைய பிடி பாஜகவில் இருப்பது, அப்பப்போ ஏதாவது விலகி போயிடுவாங்கன்னு பாஜக தன்னுடைய அவர்கள் மீதான தனது அதிகாரத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது. ஊச்சி வச்சு இந்த இவன் அங்குசத்தை வைத்து யானையை குத்துற மாதிரி அதிமுகவை பாஜக இது போன்ற விஷயங்களை வைத்து குத்தி கொண்டே இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அப்படியே எதிர்க்குதுன்னே வச்சுக்கோங்க. எடப்பாடி, நான் கேட்பது எளிய கேள்வி, மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பாத சொத்து வரி உயர்வுக்கு உன்னால் போராட முடியுது, மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்பாத மின்சார விலை உயர்வுக்கு உன்னால் போராட முடியுது, ஜிஎஸ்டி அரிசிக்கு உலகத்தில் இல்லாத அளவுக்கு 5% இவ்வளவு அசிங்கமாக ஒரு அரசு நிர்ணயித்திருக்கிறது, அதை உங்களுடைய போராட்டத்தில் ஒரு அஜெண்டாவாக சேர்க்க முடியலைன்னா நீங்கள் வந்து பாஜகவா அதிமுகவா? அசிங்கமல்லை அண்ணாமலை கூட சேர்ந்து போராடுறதுக்கு. நம்மளே பார்க்குறோம், பெட்ரோல் டீசலுக்கு 250% டீசலுக்கு 900% வரியை உயர்த்தி இருக்கிறது பாஜக அரசு. அந்த அண்ணாமலை வெட்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு போராடுறானா? நீயும் சேர்ந்துட்டு போராடுற, அசிங்கமல்லை அவனுக்கு. அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது இதை போய் எங்கே சொல்ல முடியும்? சமீபமாக தருமபுரி எம்பி செந்தில்குமார் வந்து ஒரு அரசு நிகழ்வில் ஒரு பிரச்சனையை பேசினார், அதை எதிர்த்து பேசினார். இந்து மத சடங்குகள்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அரசு மதச்சார்பற்றது. இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டமே அதுவும் எப்போதும் இல்லை. இப்போது முன்னாடியெல்லாம் கூட நம்ம எதையோ ஒன்று செஞ்சுட்டு போங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டு போங்கன்னா ஒரு ஒரு பெருந்தன்மையின் பால் கூட விடலாம். இன்றைக்கி இந்த அரசியல் தளத்தில், சமூக தளத்தில் நடக்கிற மிகப்பெரிய விஷயமே இந்தியாவை இந்துத்துவ நாடாக, இந்துத்துவவாதிகளுக்கு, இந்துக்கள்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இந்துத்துவவாதிகளுக்கான நாடாக, பார்ப்பனர்களுக்கான நாடாக மாற்றணும்னு ஒரு கட்சி முழு நேரமாக துடித்து கொண்டிருக்கிற போது, இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை அரசு விழாக்களில் செய்வதற்கு அவரும் என்ன சொல்கிறாரு, நீ மதமே வேணாம், நீ எல்லாத்தையும் போடுன்னு சொல்லு, நீ கூப்பிட்டினா எல்லாத்தையும் கூப்பிடுங்கிறாரு. கூப்பிடலைன்னா யாரையும் கூப்பிடாது. அதை ஒரு அரசு விழாவாக மதச்சார்பற்று நடத்து. ஒன்று எல்லா மதத்தின் சார்பாகவும் நடத்து, இல்லைன்னா எந்த மதத்தின் சார்பாகவும் நடத்தாத. இதுதான் அவர் வச்ச இந்து மத நம்பிக்கைக்கு எதிரான திமுக அரசு, அதனால இந்து மத நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசுகிறாரு. அங்கே வந்து ஒரு பாதிரியாரை வச்சு நீங்கள் தோத்துற சொல்லியிருந்தா அதையும் அவர் விரட்டி இருக்க தான் போகிறாரு. அங்கே இருந்தது ஒரு வழக்கம் போல், யார் இதெல்லாம் வைத்து சம்பாதிப்போறா, அவர் நல்லா உட்கார்ந்துருந்தார் நெய்யில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு. வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு பார்ப்பனர் வந்து, அர்ச்சகர், உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் வந்து இருந்தார். அதனால் உங்களுக்கு அது எதிர்ப்பாக தெரிகிறது. அங்கே ஒரு முஸ்லீம் இருந்தாலும் அதைத்தான் செய்திருக்க போகிறாரு, கிறிஸ்டின் இருந்தாலும் அதைத்தான் செய்திருக்க போகிறாரு. ஒட்டு மொத்தத்தில் என்னென்னா, ஒரு அரசு என்பது மதச்சார்பற்று இருக்கக்கூடாது. சரி, நீ மதத்தின் சார்பாக தான் இருக்க போகிறேன்னா எல்லா மதத்தின் சார்பாகவும் நடந்து கொள்ளுங்கிறது தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் வைத்த ஒரு வாதம். அதில் என்ன நீங்கள் ஒரு சொல்ல, அது ஒரு வழக்கமாக இருக்குது. இப்போ புதுசாக வழக்கமாக தான் இருக்குது, நிறைய விஷயம் வழக்கமாக தான் இருக்குது இந்த நாட்டில். ரொம்ப கேவலமான வழக்கங்கள் நிறையா இருக்குது. ஜாதி குடும்பம் இருக்குது, ஆணவ கொலை இருக்குது, அது கூட வழக்கமாக பாரம்பரியமாக தான் இருக்குது. அதே ஜாதியில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறது, மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுறது கேவலமான விஷயந்தான். அது இங்கே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஜாதி பேரோடு இருந்தது கூட தான் இங்கே வழக்கமாக இருந்துச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா?
எல்லாத்தையும் நம்ம மாத்திதானே ஆகணும். அது போல இது தேவையற்ற செயல்னு கார்த்தி சிதம்பரம் கூட சொல்லியிருந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே தேவையற்ற ஒரு செயல், தேவையற்ற ஒரு மனிதர் இருக்கிறார்னா கார்த்தி சிதம்பரம். உன் கட்சி தோத்தப்பயே காலையில எந்திரிச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன ஷோ பார்க்கலாம்னு பேசுற அளவுக்கு ஒரு அரசியல்ல உழைப்பையும் முனைப்பையும் காட்டக்கூடிய ஒரு ஆள் வந்து செந்தில்குமார் போன்ற ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எம்பி எல்லாம் கேள்வி கேட்பதற்கான தகுதி இருக்குன்னு நான் நினைக்கல. அவருக்கெல்லாம் அவருக்கு பதில் சொல்வது செந்தில்குமார் விடுங்க, என்னுடைய நேரமே வீணான நேரமா. சொல்ற பாயிண்ட் என்னன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ அதனாலதான் இப்படி தெரியுற, உன் கட்சி அதனாலதான் இப்படி தெரியுது. நீ பாஜக அவருக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை நீ செஞ்சிருந்தீங்கன்னா உன் கட்சி இன்னைக்கு மக்கள் முன்னாடி உருப்பிட்டுருக்கும். நீ சாஃப்ட் இந்துத்துவவாதியாவே தெரியுற, அதனாலதான் உன்னை மக்கள் வந்து பாஜக அவருக்கு எதிரான பவரா பார்க்கல. இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல, பாஜகவை இவங்கள் தான் எதிர்ப்பாங்கன்னு. அந்த ஒரு வில்லன் உருவாகும் போது மக்களுக்கு எந்த கதாநாயகன் மேல நம்பிக்கை வரும்? வில்லனுக்கு பக்கத்துல சைட்ல நிக்கிறவன் மேல நம்பிக்கை வருமா? எதிர்த்து நிக்கிறவன் மேலதான் நம்பிக்கை வரும். அப்ப உன்னை ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நிலைமையில இருக்குன்னா உன்ன மாதிரி ஆளுங்கனாலதான். ராகுல் காந்தி ஏன் தலையில அடிச்சுக்கிறாரு, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு நான் அடிச்சுக்கிறாருன்னா உன்னை மாதிரி ஆளுங்கனாலதான். அவருடைய அப்பா கோவா தேர்தலுக்கு பொறுப்பாளர், தேர்தலில் நக்கிட்டு போகுது காங்கிரஸுக்கு. இவர் என்ன ட்வீட் போட்டாரு? ஒரு உண்மையான அக்கறையுள்ள அரசியல்வாதி போடுவானா அப்படி தன்னுடைய கட்சியின் தோல்வியை நக்கல் செய்யும் விதமாக? இப்போ நீங்கள்லாம் எதுக்கு அரசியல் பேசுறீங்க? இல்லை, பெரும்பான்மை அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களே, பெரும்பான்மை அரசியல் கட்சி பிரமுகர்களே ஒரு நல்ல நேரம் பார்த்தா வேட்புமனை தாக்கலே செய்கிறாங்க, அதை எதுக்கு மறைக்கணும்? நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் கல்யாணத்தை என்ன வேணா பண்ணுங்க, உங்கள் தனிப்பட்ட வேட்புமனை தாக்கலை என்ன வேணா பண்ணுங்க, அது ஒரு அரசு விழாங்க. அரசு விழாவை எதுக்குங்க நீங்கள் வந்து பார்ப்பனரை கூப்பிட்டு பார்ப்பனருக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எதற்குங்க வேற மதத்தை, எந்த மதமும் எடுத்துக்கோங்க, இது இந்த மதத்தில் மட்டும்தான் இந்த ஒரு ஜாதி இதே வந்து சரி இந்த இதையே வச்சுக்கோங்களேன், அரசு விழாவில் பூஜை பண்ணுறதே வச்சுக்கோங்க. ஒரு கவுண்டரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா? தேவரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா? பறையரை பல்லரை கூப்பிட்டு பூஜை பண்ண முடியுமா? அதையும் பார்ப்பனரை மட்டுமே கூப்பிட்டு பூஜை பண்ணுறோம். இதை வைத்திருப்பதே பார்ப்பனர் என்கிற சாதி சம்பாதிப்பதற்காக இருக்கிற ஒரு முறை, அதுவே அடிப்படையில் தவறு. அது சம்பாதிக்கிறதுல கை வச்ச உடனே இவர்களுக்கெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரான அதெல்லாம் கிடையாது. இது அரசு விழா. அரசு விழா என்பது ரொம்ப எளிமையாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், மதச்சார்பற்று நடக்க வேண்டியது. அதுதான் அவர் பண்ணார். இதில் எந்த விதமான தப்பும் இல்லை, எந்த விதமான இந்து விரோதம் கூட இல்லை. அவர் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு நீ ஐயரை வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு கழுத்தை பிடிச்ச ஒரு வெளியே தரல. அது ஒரு அரசு விழா. அதை வந்து பாராட்டலைனாலும் இந்த மாதிரி தவறாக விமர்சிப்பது அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ் பேசுகிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வந்து உடையும், மோடியை எதிர்க்க தொடங்குவார் எடப்பாடி, அதிமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க பாஜக. இப்போ திமுக பாஜக கூட்டணி அமையும், காங்கிரஸ் கூட எடப்பாடி பேசுகிறாங்கலாம் சொல்கிறாங்க. ஒரு நாய்க்குட்டின்னு நினச்சி ஒரு நரிக்குட்டியை தூக்கிட்டு வரலாம், உங்களுக்கு அது சந்தேகமாக கூட இருக்கலாம். நாய்க்குட்டினே நம்பி வளர்க்கலாம், அது வளர்ந்து நரியாகி ஊழையிட்டதுக்கு அப்புறமும் அது நாய்க்குட்டி தான் பிடிவாதம் பிடிக்கிறது இல்ல. இது அதிமுக ஆதரவாளர்களால் மட்டுமே செய்ய முடிந்த ஒரு விஷயம். எடப்பாடி பாஜகவை எதிர்ப்பார், எப்படிங்க எதிர்ப்பார்? எங்க எதிர்க்கிறது ஏதாவது லாஜிக் வேணாமாங்க? மனசாட்சின்றது முதல்ல வேணாம். இந்த ஸ்பெகுலேஷன் எத்தனை வருஷமாக சொல்லிட்டு நீங்களே என்கிட்ட இது வரைக்கும் நான் ஒரு நாலு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நாலு இன்டர்வியூ, இன்டர்வியூ நிறையா இருக்கும். அதில் நாலு இன்டர்வியூவில் இதே கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க பல வருஷமாக. தீ இப்போ போதாமே போதாமே, அப்போ என்ன இதை சொல்வதற்குனே இங்கே ஆள் இருக்காங்க பாஜக. இதை அவனெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு சமூக ஆர்வலர்னு போடுவீங்க. அவனோட முழு வேலையே என்னென்னா எடப்பாடிக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறது. இவங்களுக்கு தேவை திமுகவிற்கு எதிராக எவனையாவது கொண்டாந்து நிப்பாட்டி அவனை பூதாகரமாக பேசிக்கொண்டே இருப்பது. எந்த அளவு இவர்கள் வெட்கம் கெட்டு போவார்கள்? நான் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் பார்க்குறீங்க, அண்ணா 200 ரூபாண்ணா 300 ரூபா வாங்க 400 ரூபா வாங்கிக்கன்னு சொல்லி அவன் கேவலப்படுத்தினாலும், அண்ணாமலை அவர்கள் அவங்கள கேவலப்படுத்தினாலும் அடுத்த நாள் போய் அதே ஆள் உட்கார்ந்துருப்பான். ஏன்னா நீங்கள் எங்களை எவ்வளோ சாணி அடித்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை திமுகவைக்கு எதிராக ஒருவரை வளர்த்து விட வேண்டும் என்பது. இன்றைக்கு இந்த நிலைமையில தான் பல ஊடகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பரப்பி விடுற ஸ்பெகுலேட் பண்ணுற ஆட்களும் அதே ரகத்தை சேர்ந்தவர்களானால இது 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 இனி இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப அசிங்கமாக எத்தனை வருஷம் தான் நானும் இதே கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பார்ப்போம்ல, பார்க்கணும். நீங்கள் இப்படி தான் சட்டமன்றத்தில் தேர்தல் சொன்னீங்க, அதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் சொன்னீங்க, இதே மாதிரி தான் முடிச்சிங்க அந்த பேட்டியும். அதே போல் இன்னமும் இங்கே கேட்பீங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.